வணக்கம். புதுவை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா காலாப்பட்டு மத்திய சிறைக்கு அதிரடியாக சென்று ஆய்வு செய்தார். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் புதிய உதவி ஆய்வாளர்களுக்கு முக்கிய கைதிகள் அடையாளம் தெரியும் வகையில் அணிவகுப்பு நடத்தப்பட்டது. மேலும் உதவி ஆய்வாளர்கள் சிறையை பார்வையிட்டு முக்கிய நிகழ்வுகளை தெரிந்து கொண்டு சோதனை நடத்தி 10 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா திடீரென காலாப்பட்டு மத்திய சிறைக்கு சென்று அங்கிருந்த பெண் கைதிகள் அறையை பார்வையிட்டார். தொடர்ந்து விசாரணை, தண்டனை கைதிகள் அறையை ஆய்வு செய்து பின் சிறை நிர்வாகத்திடம் அன்றாட பணிகளை கேட்டறிந்தார் மற்றும் செல்போன் புழக்கம், கைதிகள் மோதல், சதித்திட்டம் போன்றவை குறித்து விசாரணை நடத்தினார். மேலும் கைதிகளுக்கு உடந்தையாக தவறு செய்யும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். ஆளுநரின் ஆய்வின் போது சிறைத்துறை ஐஜி சுக்லா, SSP ஓம்வீர் சிங், SP பைரவசாமி ஆகியோர் உடனிருந்தனர். ஆளுநரின் இந்த திடீர் ஆய்வு கைதிகளிடம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் சிறையில் கண்காணிப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணனை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். புதுவையில் NR காங்கிரஸ் அரசு மீதான மக்கள் அதிருப்தி அலையை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு காங்கிரசார் ஆட்சி மீதான எதிர்ப்பலை, அரசின் மீதான புகார், குறைகளை மக்களிடம் எடுத்து செல்ல ஓரணியில் திரள திட்டமிட்டு அதன் முதற்கட்டமாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணனை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அதில் NR காங்கிரஸ் அரசுக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் ஒருங்கிணைந்த போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சட்டம் ஒழுங்கு, அரசு ஊழியர் பிரச்சினை, உள்கட்சி விவகாரம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதித்தனர். மேலும் இன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் இது பற்றி முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. காங்கிரஸ் கட்சியினர் கோஷ்டிகளை கலைத்து புது வியூகம் வகுத்து NR அரசுக்கு எதிராக போராட்டத்தில் களமிறங்குவது அரசியலில் மட்டுமன்றி பொதுமக்களிடமும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக இந்த திடீர் சந்திப்பு குறித்து கண்ணன் கூறுகையில், இது சாதாரண சந்திப்புதான் என்று அவர் கூறினார். மத்திய அமைச்சர் நாராயணசாமி கட்சி அலுவலக பணிகள் தொடர்பாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை பற்றி பேசியதாகவும், சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் அரசு நடவடிக்கை எடுக்காததால் ஆளுநரே நேரடி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு புதுவையில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் விசர்ஜனம் செய்யப்பட்டது. புதுவையில் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தி விழா பேரவை சார்பில் 108 இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. விழாவின் நிறைவு நாளை முன்னிட்டு விநாயகர் சிலைகளை விசர்சனம் செய்யும் விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்ட 108 விநாயகர் சிலைகளும் ராஜா திரையரங்கம் சந்திப்பிற்கு எடுத்து வரப்பட்டு அங்கிருந்து ஊர்வலமாக நேரு வீதி, காந்தி வீதி, SV பட்டேல் சாலை வழியாக மேலதாளம் முழங்க சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் சிலைகள் கடற்கரை வழியாக துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு கிரேன் மூலம் சிலைகள் அனைத்தும் கடலில் கரைக்கப்பட்டது. விநாயகர் ஊர்வலத்தை காண ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டனர். மேலும் ஊர்வலத்தை முன்னிட்டு புதுவையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு 500 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுவை சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து மத்திய உள்துறை செயலரிடம் தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். புதுவையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக கடந்த மாதம் தலைமை செயலர், IG ஆகியோர் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் விளக்கம் அளித்தனர். இதனிடையே ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா இப்பிரச்சனை தொடர்பாக தன்னிடம் முதல்வரும் அதிகாரிகளும் விவாதிக்கவில்லை என்று பேட்டியளித்தார். மேலும் ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்கள் நலன் கருதி தான் குறுக்கிட நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்ததால் காவல்துறையில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டு மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி கடந்த 11 டெல்லி புறப்பட்டுச் சென்றார். அங்கு 12 மத்திய உள்துறை செயலர் அனில் கோஸ்வாமியை சந்தித்து சட்டம் ஒழுங்கு குறித்து அறிக்கையை சமர்ப்பித்தார். அதில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம், அரசு எடுத்து வரும் நடவடிக்கை குறித்த தகவல் இடம்பெற்றிருந்தது. மேலும் அவர் புதுவை திரும்பியதும் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவை சந்தித்து விளக்கம் அளிப்பார் என்று கூறப்படுகிறது. புதுவை முதலியார்பேட்டை வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில பொது செயலாளரும் தொகுதி பொறுப்பாளருமான AKD ஆறுமுகம் தலைமையில் நடந்தது. புதுவை நயினார் மண்டபம் துரைக்கண்ணு அமிர்தம்பாள் திருமண மண்டபத்தில் முதலியார்பேட்டை வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில பொது செயலாளரும் முதலியார்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளருமான AKD ஆறுமுகம் தலைமையில் மாநில செயலாளர் செந்தில்குமார் முன்னிலையில் நடந்தது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில செயலாளர் வெற்றி செல்வன், INTUC மாநில பொருளாளர் குமார்,
மத்திய மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆளும் அரசின் செயல்பாடுகளை தெருமுனை பிரச்சாரம் செய்வது குறித்தும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவையில் குண்டர் சட்டத்தில் கைதான 5 பேரும் ஆளுநரின் ஒப்புதல் கிடைக்காததால் விடுதலையாகி உள்ளனர். இது போலீசார் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட காவல்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அதன்படி வடக்கு மற்றும் தெற்கு காவல் சரகத்தில் 34 பேர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு போலீசார் பரிந்துரை செய்தனர். அதில் முதல்கட்டமாக பிரபல ரவுடிகளான பெரியார் நகர் மதன், முத்தியால்பேட்டை அன்பு ரஜினி, மடுவுபேட் மகேஷ், பிச்சை வீரன்பேட் சோழன், மேட்டுப்பாளையம் ஜெகன், குமரகுருப்பள்ளம் மொந்தை சங்கர் ஆகிய 6 பேரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கலெக்டர் தீபக்குமார் உத்தரவிட்டார். இதில் மடுவுபேட் மகேஷ் சிறையில் உள்ளதால் அங்கேயே அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் தலைமறைவாக இருந்த அன்பு ரஜினி, மதன், சோழன், ஜெகன், மொந்தை சங்கர் ஆகியோரை தேடிய போலீசார் அன்பு ரஜினியை தவிர மற்றவரை கைது செய்த நிலையில் கலெக்டர் அனுப்பிய கோப்பில் முதல்வர் ரங்கசாமி, தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி ஆகியோர் கையெழுத்திட்ட நிலையில் ஆளுநர் கையெழுத்துக்காக கோப்பு அனுப்பப்பட்டது. அந்த கோப்பில் ஆளுநர் கையெழுத்து போடவில்லை. மேலும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட 12 நாட்களுக்குள் அரசு அனுமதி அளிக்க வேண்டும், இல்லையென்றால் அது தானாகவே ரத்தாகிவிடும். அதன்படி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 12 நாட்கள் ஆகியும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததால் கைதான 5 பேரும் நீதிமன்ற உதவியுடன் விடுதலையாகியுள்ளனர். இது போலீசார் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குண்டர் சட்டத்தில் கைதானவர்கள் தானாகவே விடுதலையாகும் நிலை உருவாகியது குறித்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அரசியலில் தொடர்வது மக்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கும் என்று பாகூரில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் பேசினார். புதுவை முன்னாள் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்ததால் அதிர்ச்சியடைந்த அவரது ஆதரவாளர்கள் அவரை மீண்டும் அரசியலுக்கு வருமாறு வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் RRR பேரவை சார்பில் பாகூர் திருமண நிலையத்தில் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் ராதாகிருஷ்ணன் பேசுகையில் தான் பதவிக்காக அரசியலுக்கு வரவில்லை என்றும், மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் அரசியலுக்கு வந்ததாகவும், அரசியலில் பிரிவு ஏற்படுவதை கருத்தில் கொண்டுதான் அரசியலில் இருந்து ஒதுங்க முடிவு எடுத்ததாகவும், அரசியலில் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக தன்னுடைய பணி தொடரும் என்று பேசினார். மேலும் மக்களுக்கு சேவை செய்ய முடியாத போது கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்பதால் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றார். தொடர்ந்து தான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் என்றும், மக்களின் அன்புக்கு மட்டும் கட்டுப்படுவேன் என்று கூறினார். மேலும் அரசியலில் சந்திக்க நேரம் வரும்போது இதைவிட பெரிய அளவில் மக்களை சந்திப்பேன் என்றார். இதனையடுத்து அவரது ஆதரவாளர்கள் அரசியலில் தொடர்வது குறித்து உரிய பதிலை தருமாறு கேட்டுக்கொண்டதும் அவர் மக்களின் விருப்பத்திற்கேற்ப தன்னுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கும் என்று பேசினார். கூட்டத்தில் 2000 மேற்பட்ட ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். ரவுடிகளை ஒடுக்க நடவடிக்கை எடுக்கும் ஆளுநரை குறை கூறுவது மக்கள் விரோத செயல் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறியுள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரங்கராஜன் புதுவை ஆளுநரின் செயல்பாட்டை விமர்சனம் செய்து மத்திய அரசு அவரை திரும்பப் பெற வேண்டும் என்று கூறியுள்ளார். கத்தியை காட்டி மிரட்டி மாமூல் வசூலிக்கும் ரவுடிகளின் பிடியில் சிக்கித்தவிக்கும் புதுவையை யாராவது மீட்க மாட்டார்களா என்று பொதுமக்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில், ஆளுநர் ரவுடிகளுக்கு எதிராக எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கையை அனைத்து தரப்பு மக்களும் பாராட்டுகின்றனர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணை மூடிக்கொண்டு காங்கிரஸ் கட்சியை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பேசியிருப்பது வேடிக்கையாகவும் வியப்பாகவும் உள்ளது. மேலும் அவரது பேச்சு ரவுடியிசத்தை ஆதரிக்கும் வகையில் மார்க்சிஸ்ட் கோட்பாட்டிற்கு விரோதமாக உள்ளது என்று தெரிவித்த அவர், தொடர்ந்து புதுவையில் கொலை, கொள்ளை, வழிப்பறி, வீட்டு வாசலில் கோலம் போடும் பெண்களிடம் சங்கிலி பறிப்பு, முதல்வர் வீட்டு வாசலிலேயே படுகொலை என ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய் உள்ள நிலையில் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே போராட்டம் நடத்துகின்றனர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனம் செய்வது மக்கள் விரோத போக்காகும். மேலும் ஒட்டுமொத்த வியாபாரிகளை தானாக முன்வந்து ரவுடிகளின் அட்டகாசத்தை கண்டித்து போராட்டம் நடத்தியும் ரவுடிகள் ஓட்டல் உரிமையாளரை மிரட்டி மாமூல் கேட்கின்றனர். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் யூனியன் பிரதேசமான புதுவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பொதுமக்களின் உயிருக்கு பாதுகாப்பு தவிர தவறிவிட்ட நிலையில் ஆளுநர் தலையிடுவது அவரது அரசியல் சாசன கடமையாகும் என்று கூறினார். புதுவை காஞ்சிமாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் நிதி முதலீடு செய்வதன் நோக்கம் மற்றும் உத்திகள் தொடர்பான பொருளாதார கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டை காஞ்சிமாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் வணிகவியல் துறை சார்பில் இந்திய பங்கு பரிமாற்ற குழும நிதி உதவியுடன் பொருளாதார கல்வி கருத்தரங்கு மைய இயக்குநர் ராமசாமி தலைமையில் நடந்தது.
துறை தலைவர் குணசேகரன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் பேராசிரியர் பிரபாகரன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு நிதி முதலீடு செய்வதன் நோக்கம் மற்றும் உத்திகள் தொடர்பாக பேசினார். பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நிறைவில் ஒருங்கிணைப்பாளரும் இணை பேராசிரியருமான அழகையா நன்றி கூறினார். புதுவை நெல்லித்தோப்பு காங்கிரஸ் சார்பில் நடந்த சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி பெரியார் நகர் வினோபா வீதியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா சேகர் என்கிற பொன்னுரங்கம் தலைமையில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏ கே டி ஆறுமுகம் முன்னிலையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் வீரமுத்து, குணவீரமுத்து, வழக்கறிஞர் கதிரவன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதேபோன்று வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சேத்திலால் நகரில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவில் வீரமுத்து தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள், மகளிர் பிரிவினர் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் 100 பேருக்கு நோட்டு புத்தகம், டிஃபன் பாக்ஸ், பொதுமக்களுக்கு தென்னை மர கன்று போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். புதுவை கஸ்தூரிபாய் நகர் ஆதிமுத்து மாரியம்மன் கோவில் 4ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் திருவிளக்கு பூஜை நடந்தது. புதுவை கஸ்தூரிபாய் நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஆதிமுத்து மாரியம்மன் கோவிலின் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு வழிபாடுகளும் தொடர்ந்து 1ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜையும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திரளான பெண்கள் பங்கேற்று நோம்பிருந்து திருவிளக்கிற்கு மலர்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சித்து வழிபட்டனர். பங்கேற்ற பெண்களுக்கு மங்கள பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆதித்யன், செந்தில், ஆதிபாஸ், வேலு, சக்தி, சிவா, மண்ணாங்கட்டி, ராஜேஷ், ஜெரோம், கீர்த்தி, பிரசாத், சரண், நிக்சன், விஷ்ணு, கிருபா, விஜயகுமார், தேவா, சேதுபதி, சதுரியபதி, கோகுல், துரைராஜ் உள்ளிட்ட விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுவையில் ஒருவழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ள நீடராஜப்பர் வீதியில் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி அனைத்து வாகனங்களும் செல்ல போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். புதுவையில் வாகனங்கள் பன்மடங்கு அதிகரித்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்படுவதால் போக்குவரத்தை சீரமைக்க போக்குவரத்து துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மேலும் சில சாலைகளை ஒருவழி பாதையாக மாற்றம் செய்து வருகிறது. அந்த வகையில் நீடராஜப்பையர் வீதி ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் போலீசார் பணியில் ஈடுபட்டு அவ்வழியே சென்ற வாகனங்கள் அனைத்தையும் அண்ணா சாலை வரை கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்லுமாறு அறிவுறுத்தினர். மற்றும் இதனை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இயந்திர விசைப்படகு உரிமையாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் விசைப்படகுகள் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை சிறையில் வாடும் தமிழகம் மற்றும் காரைக்கால் மீனவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும், துறைமுக நுழைவு வாயிலை ஆழப்படுத்த வேண்டும், 2 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருக்கும் மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை வழங்க வேண்டும், டீசல் மானியம், இன்சூரன்ஸ் மானியம், தானே புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு 2வது தவணை நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைப்படகு உரிமையாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தொடர் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் விசைப்படகுகள் அதிக அளவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீன்பிடி தொழில் நடக்காததால் தேங்காய்த்திட்டு துறைமுகம் விரிச்சோடி கிடக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.